பெரியவா சரணம். மூக்கசாரத்தின் 24வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். மகாபெரியவா மந்தஸ்மித சதகத்திலேருந்து 85வது ஸ்லோகத்தை மூக்கசாரத்தின் 24வது ஸ்லோகமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். முதல்ல ஸ்லோகத்தை கற்றுப்போவோம், அதுக்கப்புறமா ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். சூதிஹ ஶ்வேதிமகந்தலஸ்ய வசதிஹ, சூதிஹ ஶ்வேதிமகந்தலஸ்ய வசதிஹ, ஶ்ருங்காரசாரஶ்ரியஹ ஶ்ருங்காரசாரஶ்ரியஹ பூர்திஹ சூக்திஜரீரசஸ்ய லஹரி பூர்திஹ சூக்திஜரீரசஸ்ய லஹரி காருண்யபாதோனிதேஹ வாடி காசன கௌசுமி வாடி காசன கௌசுமி மதுரிமஸ்வாராஜ்யலக்ஷ்மியாஸ்தவ மதுரிமஸ்வாராஜ்யலக்ஷ்மியாஸ்தவ ஸ்ரீகாமாக்ஷி மமாஸ்து மங்களகரி ஸ்ரீகாமாக்ஷி மமாஸ்து மங்களகரி ஹாஸப்ரபாசாதுரி. ஸ்லோகத்தை கத்துண்டோம், இப்போ ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். ஸ்ரீ காமாட்சி, ஹே காமாட்சியேன்னு சொல்லி சொல்றார். ஸ்வேதிம கந்தளஸ்ய, பரிசுத்தம்னு சொல்லப்படுற வெண்மை நிறத்தோட உற்பத்தி ஸ்தானமே அம்பாளினுடைய புன் சிரிப்புன்னு சொல்லி சொல்றார். ஸ்ருங்காரசாரஸ்ரீயா வசதிஹி, ஸ்ருங்காரத்தோட சாராம்சத்தோட சோபைக்கு இருப்பிடமே அம்பாளினுடைய புன் சிரிப்புன்னு சொல்லி சொல்றார். சூக்தி ஜரீர சசிய பூர்த்திஹி, கவிதை எழுதுறவாளுக்கு அம்பாளினுடைய சிரிப்பு தான் அந்த கவிதையை எடுத்து காண்பிக்கும், முழுமைப்படுத்தும்னு சொல்லி சொல்கிறார். உயர்ந்த கவிராச பெருக்குக்கு பூர்த்தியாக இருக்கக்கூடியதே அம்பாளினுடைய புன் சிரிப்புன்னு சொல்லி சொல்கிறார். கருண்ய பாதோனிதேஹே, அம்பாளை கருண்யத்தோட சமுத்திரம்னு சொல்கிறார், அதாவது தயையினுடைய சமுத்திரம்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட சமுத்திரத்தில் அம்பாளினுடைய புன் சிரிப்பு எப்படி இருக்காம், அலை போல இருக்காம். கருணைன்ற சாகரத்தில் அலை போல இருக்காம் அம்பாளினுடைய புன் சிரிப்புன்னு சொல்லி சொல்கிறார். மதுரிம ஸ்வராஜ்ய லக்ஷ்மியாகா, காச்சன கௌசுமி வாட்டி, அதாவது லக்ஷ்மி தாயார இனிமையோட இருப்பிடம்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு அம்பாளினுடைய புன் சிரிப்பு ஒரு புஷ்ப சோலை மாதிரி, ஒரு நந்தவனம் போல இருக்காம். அதுவும் எப்படி, ஒரு உயர்ந்த நந்தவனம் போல இருக்காம் அம்பாளினுடைய புன் சிரிப்பு. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்பாளினுடைய புன் சிரிப்பில் தான் லக்ஷ்மி வாசம் பண்ணுறான்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். தவ ஹாசப்ரபாசாதுரி, உன்னுடைய புன் சிரிப்போட பொலிவிற்கே மம மங்களகரி அஸ்து, அந்த பொலிவு அந்த காந்தி எங்களுக்கு க்ஷேமத்தை செய்வதாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்றார். பரிசுத்தம்னு சொல்லப்படுற வெண்ம நிறத்தோட உற்பத்தி ஸ்தானமே அம்பாள் தான்னு சொல்லி சொல்றார், அதாவது பிறப்பிடம் அம்பாளினுடைய புன் சிரிப்புன்னு சொல்லி சொல்றார். அதை போலவே உன்னதமான அன்போட உறைவிடமும் அந்த தாயாரினுடைய புன் சிரிப்பு தான்னு சொல்கிறார். ரொம்ப ஒசத்தியான கவிதை எழுதுகிறவாளுக்கு அம்பாளினுடைய புன் சிரிப்பு இருக்கே,
அது அவளினுடைய கவிதையை முழுமைப்படுத்துறதாகவும் அவளோட திறமையை இன்னும் கூட்டுறதாகவும் சொல்கிறார். அதுபோல் அம்பாளை கருணையோட சாகரம்னு சொல்லி சொல்கிறார், கருணை கடல்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கருணை கடலில் எது அலையாக இருக்காம்? அம்பாளினுடைய புன் சிரிப்பு அலையாக இருக்காம். அதுபோலவே லக்ஷ்மி வசிக்கக்கூடிய நந்தவனமாக அம்பாளினுடைய புன் சிரிப்பு தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பொலிவுமிக்க இந்த புன் சிரிப்பு, பூங்கொத்து போல இருக்கிற இந்த புன் சிரிப்பு எங்களுக்கு எல்லா மங்களங்களையும் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நாளைக்கு 25வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம்.